கட்டுப்படுத்தப்படாத இரத்த சர்க்கரை அளவுகள் பல உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கின்றன. மேம்பட்ட உடல் நலனுக்கு சர்க்கரை அளவுகளை சீராக பராமரிப்பது அவசியம். ஒரு சராசரி மனிதன் சில மணி நேரங்கள் சாப்பிடாமல் இருக்கும் போது சர்க்கரை அளவு 100 குறைவாகவும், உணவு சாப்பிட்ட 2 மணி நேரத்திற்கு பின் 140 குறைவாக இருக்க வேண்டும். நாம் சாப்பிடும் உணவுகள் நேரடியாக இரத்த சர்க்கரை அளவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் சரியான உணவுகளை தேர்வு செய்து உட்கொள்ளும் போது சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்துவது சாத்தியமாகிறது. சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தும் பட்டையில் உடலில் உள்ள பாடி மாஸ் இண்டெக்ஸை குறைக்கும் ஆற்றல் உள்ளது. பல்வேறு சத்துக்களையும் கொண்டுள்ள பட்டை கொழுப்பை குறைப்பதோடு சர்க்கரை அளவுகளையும் குறைக்கிறது. ஃப்ளேவனாய்ட்ஸ் என்ற ஆன்டிஆக்சிடன்ட்கள் அதிகம் நிறைந்துள்ள வெண்டைக்காய் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுவதோடு, அதில் உள்ள பாலிசாச்சுரைட்ஸ் என்ற உட்பொருள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பது ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகம் உள்ள யோகர்ட் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட சிறந்த உணவாக பார்க்கப்படுகிறது. நார்ச்சத்து மிகுந்த பருப்பு வகைகள் செரிமானமாகும் வேகத்தை குறைப்பதால் சீக்கிரமே பசியெடுக்கும் சூழல் தவிர்க்கப்படுகிறது. தேவையான உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதால் சர்க்கரை அளவும் ஏறாமல் இருக்கும். ஓட்ஸ், கினோவா, கோதுமை மற்றும் முழு தானியங்கள், நட்ஸ் வகைகள், முட்டை போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதும், முறையான உடற்பயிற்சி செய்வதும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோடு பொதுவான ஆரோக்கியத்தையும் உறுதி செய்யும் என உணவியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.